cut point. A cut point of a graph G, cut point of a graph G is a point whose removal increases the number of component. That is, increase the number of component and now cut point. That is, line removal increase the number of components on a bridge. Point on the increase the number of components on a cut point. Line on the increase the number of components on a bridge. For example, a diagram. Diagram in the diagram, 1, 2, 2 and the point on 2, 2, 3 in the point in a sodrangna cut point in sodranga. That way. 3 to 4 அந்த லைன் வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரிட்ஜ் னு சொல்றாங்க 1 2 2 2 2 3 3 2 4 லைனா உள்ளது எல்லாமே என்னன்னா பிரிட்ஜ் னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இது பேஸ் பண்ண ஒரு தியரம் இருக்கு அந்த தியரம் என்னன்னா தியரம்னா லெட் V B A பாயிண்ட் ஆஃப் A கனெக்டட் கிராஃப் G தி ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அதாவது ஒரு U V B A பாயிண்ட் உள்ள கனெக்டட் கிராஃப் ஜியில் ஒரு த்ரீ ஸ்டேட்மெண்ட் வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா பி இஸ் ஏ கட் பாயிண்ட் ஆஃப் ஜி. பி இஸ் ஏ கட் பாயிண்ட் ஆஃப் ஜியாக இருக்கும் போது செகண்ட் கண்டிஷன் என்னன்னா தேர் எக்ஸிஸ்ட் ஏ பார்ட்டிஷியன் ஆஃப் பி மைனஸ் பி இன் டு சப்செட்டு யூ ஒன் டபிள்யூ சச் தட் ஈச் யூ பிலாங்ஸ் டு யூ ஒன் டபிள்யூ பிலாங்ஸ் டு டபிள்யூ இருந்தால் த பாயிண்ட் பி இஸ் ஆன் எவ்ரி யூ மைனஸ் டபிள்யூ பார்த்தா இருக்கும் சொல்கிறாங்க. தேர்ட் கண்டிஷன் என்னென்னா தேர் எக்ஸிஸ்ட் டூ பாயிண்ட் யூ ஒன் டபிள்யூ டிக்சன்ட் ஃப்ரம் பி சச் தட் பி இஸ் யூ மைனஸ் பி யூ மைனஸ் டபிள்யூ பார்த்துன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன ஒன் இம்ப்ளைஸ் டூ. ஒன் என்னென்னா பி இஸ் ஏ கட் பாயிண்ட் ஆஃப் ஜி. அப்படி இருக்கும் போது எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா தேர் எக்ஸிஸ்ட் ஏ பார்ட்டிஷியன் ஆஃப் பி மைனஸ் டபிள்யூ இன் டூ சப்செட் த யூ ஒன் டபிள்யூ. அப்படி இருந்தால் ஈச் யூ பிலாங்ஸ் டு யூ அண்ட் பி டபிள்யூ பிலாங்ஸ் டு டபிள்யூ இருக்கும்போது எவரி யூ மைனஸ் டபிள்யூ பார்த்துன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஒன் ப்ளஸ் டூ பண்ணுறோம். சின்ஸு பி இஸ் ஏ கட் பாயிண்ட் ஆஃப் ஜி நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷனு. அப்போ ஜி மைனஸ் பி வந்து டிஸ்கனெக்டடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹின்ஸு ஜி மைனஸ் பி ஹாஸ் அட்லீஸ்ட் டூ காம்போனண்ட். அப்போ டூ காம்போனண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ யூ ஒன் டு டபிள்யூ லேட்டு யூ கண்டெயின் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ஒன் காம்போனண்ட். காம்போனண்ட் என்னென்னா ஜி மைனஸ் வி. அதுவே டபிள்யூ வந்து எப்படின்னா டபிள்யூ ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் த ரிமைனிங் காம்போனண்ட்ஸ். அதாவது ரிமைனிங் காம்போனண்ட்ஸ் என்னென்னா கிளியர்லி வி மைனஸ் வி ஈக்குவல் டு வி யூனியன் டபிள்யூ. அதாவது இஸ் ஏ பார்ட்டிஷியன். அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி க்வெஸ்சன்லேயே கொடுத்துருக்காங்கன்னா பார்ட்டிஷியன் ஆஃப் பி மைனஸ் வின்னு கொடுத்துருக்காங்க. அதே சேம் தான் பி யூனியன் டபிள்யூவாக இருக்கும்போது அந்த பார்ட்டிஷியனாக பி மைனஸ் பியாக இருக்கும். லெட்டு யூ பிலாங்ஸ் டு யூ அண்ட் டபிள்யூ பிலாங்ஸ் டு டபிள்யூ தென் யூ அண்ட் டபிள்யூ லை ஏ டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ். அப்போ டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் கொண்டு வந்தால் ஹின்ஸ் தேர் இஸ் நம்பர் ஆஃப் த யூ மைனஸ் டபிள்யூ பார்த்தின் ஜி மைனஸ் பி. அப்போ தேர் ஃபோர் எவ்ரி யூ மைனஸ் டபிள்யூ பார்த்தின் ஜி கண்டைன்ஸ் பின்னு சொல்லியாச்சு. அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் டூ இம்ப்ளஸ் த்ரீ இஸ் ட்ரிவியல். அப்போ த்ரீ இம்ப்ளைஸ் ஒன்று. தேர்ட் கன் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா தேர் எக்ஸிஸ்ட் டூ பாயிண்ட் யூ ஒன் டபிள்யூ வந்து டிஸ்டன்ட் ஃப்ரம் வி சச் தட் வி இஸ் அண்ட் யூ மைனஸ் டபிள்யூ பார்த்துன்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷனை வச்சு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா வி இஸ் ஏ கட் பாயிண்ட் ஆஃப் ஜின்னு ப்ரூவ் பண்ணணும். சின்ஸ் வி இஸ் அண்ட் எவ்ரி யூ மைனஸ் டபிள்யூ பார்த்தின் ஜியாக இருந்தால் தேர் இஸ் நோ யூ மைனஸ் டபிள்யூ பார்த்தின் ஜி மைனஸ் பி ஹின்ஸு. அப்போ ஜி மைனஸ் பி பார்த்தது நாட் கனெக்டடாக இருந்தனாக்குன்னா இப்போ வி வந்து கட் பாயிண்ட் ஆஃப் ஜி ஆகுது. அப்போ இந்த தியரம் ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு தியரம் என்னென்னா ஏ லைன் எக்ஸ் ஆஃப் ஏ கனெக்டட் ஆஃப் ஜி. ஜி வந்து பிரிட்ஜாக இருக்கும்போது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் நாட் சைக்கிள் ஆஃப் ஜின்னு சொல்கிறாங்க. இதுதான் தியரம். ப்ரூஃப் என்னென்னா லெட் எக்ஸ் பி ஏ பிரிட்ஜ் ஆஃப் ஜி. அதாவது பிரிட்ஜ்னா என்னென்னா ஒரு கிராஃபில் லைன் வந்து ரிமூவபிள் இன்க்ரீஸ் த காம்பவுண்டாக இருந்தால் என்னென்னு சொல்கிறோன்னா அது பிரிட்ஜுன்னு சொல்கிறோம். அது வந்து லைன் வந்து ரிமூவபிள் ஆகிறது தான் பிரிட்ஜு. சப்போஸ் எக்ஸ் லைன் ஆனிய சைக்கிள் சி ஆஃப் ஜி. சைக்கிள்னால் என்னென்னா க்ளோஸ்டு கனெக்டடாக இருக்கும் போது தான் அதை சைக்கிள்னு சொல்லுவோம். அப்போ சப்போஸ் எக்ஸ் இஸ் எக்ஸ் வந்து லைஸ் ஆனிய சைக்கிள் சி ஆஃப் ஜி லெட்டு டபிள்யூ ஒன் டபிள்யூ டூ பி எனி டூ பாயிண்ட்ஸ் இன் ஜின்னு சொல்கிறாங்க. அப்போ சின்ஸ் ஜி இஸ் கனெக்ட் அது ஒரு கனெக்டட் கிராஃபாக இருக்கும்.
கனெக்டட் கிராஃபாக இருக்கணும்னா யூ மைனஸ் வி பார்த்தா இருக்கணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பாயிண்ட் என்னன்னா W1 W2. அப்போ ஜி வந்து கனெக்டட்னா தேர் எக்ஸிஸ்ட் ஏ W1 W2 பாத்தின் ஜின்னு சொல்கிறோம். இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஆன் பி தென் பி இஸ் ஏ பாத்தின் ஜி கமா எக்ஸ் ஜி மைனஸ் எக்ஸ். இஃப் எக்ஸ் இஸ் ஆன் பி ரீப்ளேசிங் எக்ஸ் பை சி மைனஸ் எக்ஸ் பி அப்டைன். அதாவது W1 W2 வால்க்குன்னு சொல்கிறாங்க இன் ஜி மைனஸ் எக்ஸ். திஸ் வால் கண்டெயின் ஏ W1 W பாத் இன் சி மைனஸ் எக்ஸ். அப்போ ஹீன்ஸ் ஜி மைனஸ் எக்ஸ் கனெக்டடு, அதாவது இந்த ஜி மைனஸ் எக்ஸ் கனெக்டடாக இருந்தால் விச் இஸ் ஏ கான்ட்ரடக்ஷன் டு ஒன். ஒன் என்னென்னா லெட் எக்ஸ் பி ஏ பிரிட்ஜ் ஆஃப் ஜீன்னு எடுத்தோம், அந்த கண்டிஷன் என்ன ஆகுதுன்னா கான்ட்ரடக்ஷன் ஆகுது. அப்போ இப்போ என்ன எடுக்கிறோன்னா ஹின்ஸு எக்ஸ் இஸ் நாட் எனி சைக்கிள் ஆன் ஜீன் எடுக்கிறோம். அப்போ காமர்ஸ் பார்ட் என்னென்னா லெட் எக்ஸ் ஈக்குவல் வி யூவி பி நாட் எனி சைக்கிள் ஆஃப் ஜின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் எக்ஸிஸ் வந்து நாட் பிரிட்ஜின்னு சொல்கிறாங்க, பிரிட்ஜ் இல்லைனா ஜி மைனஸ் எக்ஸ் வந்து கனெக்டடாக இருந்தால் தேர் இஸ் ஏ யூ மைனஸ் வி பார்த்தின் ஜி மைனஸ் எக்ஸ். யூ மைனஸ் பினா இங்கே ஏன் ஜி மைனஸ் எக்ஸ் எடுத்திருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வால்க் வந்து எப்படி இருக்குன்னா W1 W2 இருந்தால் அங்கே பார்த்து என்னவாக இருக்கும்னா ஜி மைனஸ் எக்ஸாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஜி மைனஸ் எக்ஸ் வந்து கனெக்டடாக இருக்கும்போது கான்ட்ரடக்ஷன் சொல்லியாச்சு. அப்போ இங்கே என்னென்னா தேர் இஸ் ஏ யூ மைனஸ் பி பாத்தின் ஜி மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பாத் டுகெதர் வித் லைனு எக்ஸ் ஈக்குவல் யூவி எக்ஸ் ஈக்குவல் யூவி இந்த ஃபார்ம் இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா சைக்கிள் கண்டெய்னிங் எக்ஸ் அண்டு திஸ் கான்ட்ரடக்ஷன், அதாவது டூ என்ன ஆகுதுன்னா கான்ட்ரடக்ஷன் ஆகுது. ஹின்ஸ் எக்ஸ் இஸ் ஏ பிரிட்ஜ், நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா எக்ஸ் எஸ் வந்து பிரிட்ஜுன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க, அது சொல்லியாச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா தியரம் ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் தேர் என்னென்னா எவரி நான் ட்ரிவியல் கனெக்டட் கிராஃப் ஹஸ் அட்லீஸ்ட் டூ பாயிண்ட்ஸு விச் ஆர் நாட் கட் பாயிண்ட், அதாவது கட் பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். அதான் தேரத்தோட கான்செப்டு. கட் பாயிண்ட்னா என்னென்னா அதாவது கட் பாயிண்ட்னா அந்த பாயிண்டில் உள்ள ரிமூவபிள் இன்க்ரீஸ் காம்போனண்ட்டு, காம்போனண்ட்டு ரிமூவபிள் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுமா அது வந்து கட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அதான் டெஃபினிஷனு. சூஸ் டூ பாயிண்ட்ஸ், ரெண்டு பாயிண்ட் எடுத்தால் யூ கமா வின்னு எடுக்கிறோம். அப்போ டி ஆஃப் யூ கமா வி வந்து என்னது மேக்ஸிமம் சொல்கிறாங்க. வி கிளைம் தட் அதாவது யூ அண்ட் வி ஆர் நாட் கட் பாயிண்ட்ஸு. அப்போ யூ அண்ட் வி ஆர் நாட் கட் பாயிண்ட்டாக இருந்தால் சப்போஸ் வி இஸ் ஏ கட் பாயிண்ட்டாக இருந்தால் ஜி மைனஸ் வி ஹஸ் மோர் தென் ஒன் காம்போனண்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. சூஸ் ஏ பாயிண்ட் அதாவது டபிள்யூ எடுக்கிறோம், டபிள்யூ இஸ் ஏ கட் பாயிண்ட்டு தட் டஸ் நாட் கண்டெயின் யூ. அப்போ வி லைஸ் ஆன் எவரி யூ மைனஸ் டபிள்யூ பார்த்துருந்தா அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்துருக்கோம் டி ஆஃப் யூ கமா வி வந்து மேக்ஸிமம் சொல்கிறோம். இப்போ டபிள்யூன்னு எடுக்கும்போது டி ஆஃப் யூ கமா டபிள்யூ கிரேட்டர் தென் டி ஆஃப் யூ கமா வி, ஏன்னா டி ஆஃப் யூ கமா வி வந்து மேக்ஸிமம் விச் இம்ப்ளைஸ் தட்டு. அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா வி வந்து நாட் கட் பாயிண்ட் ஆகுது. ஹின்ஸ் வி இஸ் நாட் கட் பாயிண்ட்னா சிமிலர்லி யூ இஸ் நாட் கட் பாயிண்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா தியரம் ப்ரூவ் ஆகுது. அப்போ எவரி நான் ட்ரிவியல் கனெக்டட் கிராஃபர்ஸு அட்லீஸ்ட் டூ பாயிண்ட்ஸ் விச் ஆர் நாட் கட் பாயிண்ட். அப்போ வி இஸ் நாட் கட் பாயிண்ட்னா யூ வந்து நாட் கட் பாயிண்ட் தான். அப்போ தியரம் ப்ரூவ் ஆகுது.